எமது நாடு விவசாயத்தை பிரதான பொருளாதாரமாக கொண்டுள்ளது. நாம் சோறை பிரதான உணவாக உட்கொள்வதோடு மரக்கறி வகைகளையும் விரும்பியுண்ண பழகியுள்ளோம். நாம் நாடு பூராகவும் மரக்கறி வகைகளை பயிரிடுகின்றோம். எனினும் எமது நாட்டில் அவற்றின் விதை உற்பத்தி மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இன்று நாம் எமது நிகழ்ச்சியில் புதோல் விதை உற்பத்தி விவசாயிகள் பற்றியே பார்வையிட உள்ளோம். நாம் இன்று வருகை தந்திருப்பது கேகாலை மாவட்டத்திற்காகும். இன்று நாம் சாதகமான புடோல் விதை உற்பத்தி பற்றியே பார்க்க உள்ளோம். உங்களுக்கு அது பற்றி தெளிவானதொரு விளக்கத்தை பெற முடியும். ஆம், எம்முடன் கேகாலை மாவட்ட உதவி விவசாய பணிப்பாளர் இணைந்துள்ளார். அவரிடம் இந்த கேகாலை மாவட்டத்தின் புடோல் விதை உற்பத்தி வேலை திட்டம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். எமக்கு கேகாலை மாவட்டத்தில் இந்த புடோல் விதை உற்பத்தி வேலை திட்டம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது பற்றி கூற முடியுமா? உண்மையில் எமது கேகாலை மாவட்டத்தின் உதவி விவசாய பணிப்பாளர் வளையத்தினுள் முதல் தடவையாகவே இந்த மரக்கறி விதை உற்பத்தி நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் எமது பகுதியில் மரக்கறி விதைக்கான தேவை மிக அதிகமாக காணப்படுகின்றது. எமது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய வணிக ரீதியாக மரக்கறி செய்கைகள் வரை காணப்படுகின்றன. எனினும் இதுவரை மரக்கறி விதை உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை. முதல் தடவையாகவே எமது மாவட்டத்தினுள் 3 விவசாய பண்ணைகளில் இந்த புடோல் விதை உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நல்லது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், எமக்கு பின்னால் விதை உற்பத்திக்காக புடோல் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செய்கை தொடர்பாக ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக் கொடுத்த விவசாய போதனாசிரியர் எம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இந்த புடோல் செய்கை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். புடோல் விதை உற்பத்தி செயற்பாடு என்பது எமக்கு புதிதான விடயம் ஒன்றாகும். எமக்கு சிறந்த தரமான புடோல் விதைகளை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதற்காக நாம் நிலப்பண்படுத்தல் தொடக்கம் அறுவடை வரை விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளையே பின்பற்றினோம். நாம் இந்த செய்கையில் சிறந்த நீர்ப்பாசன முறைகளையும் பின்பற்றினோம். சிறந்த நீர்வடிப்பை உறுதி செய்ய கான்களை அமைத்தோம். நாம் இந்த செய்கையை வைரஸ் நோய்களில் இருந்து பாதுகாக்க இதுபோன்று நெட்களையும் பயன்படுத்தினோம். அதே போன்று புடோல் செய்கையில் காணப்படும் மற்றொரு பாரிய பிரச்சினைதான் வத்தகை ஈத்தாக்கம். அதை தடுப்பதற்காக நாம் காய்களுக்கு இதுபோன்று பாதுகாப்பு வழங்கினோம். இதுபோன்றே செய்கையை நாம் நடத்தி வந்தோம். இந்த செய்கைக்கான பசலை பிரயோகத்திற்காகவும் நாம் விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளையே பின்பற்றினோம். நல்லது. இப்பொழுது எம்முடன் கேகாலை மாவட்டத்தில் புடோல் விதை உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயி ஒருவர் இணைந்துள்ளார். ஆம், இந்த புடோல் விதை உற்பத்தியுடன் நீங்கள் இணைய காரணம் என்ன? நான் இதில் இணைய காரணம், எனக்கு விவசாய திணைக்களத்தினர் இவ்வாறு எமது மாவட்டத்தினுள் விதை உற்பத்தி மேற்கொள்ள தேவை உள்ளது என கூறினர். அந்த செய்கைக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் அவர்கள் பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள். நான் ஆரம்பத்தில் பீர்க்கு, பாகல் போன்ற செய்கையிலேயே ஈடுபட்டிருந்தேன். அவர்கள் கூறும்போது புடோல் செய்கை என்பது எனக்கு புதியதொரு விடயமாகவே காணப்பட்டது. எனினும் அவர்களின் ஆலோசனைக்கமைய நான் புடோல் செய்கையை ஆரம்பித்தேன். அவர்கள் எனக்கு வேண்டிய பயிற்சிகளையும் பெற்றுக் கொடுத்தனர். நாம் தொடர்ந்தும் விதை உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடவே எதிர்பார்க்கின்றோம்.
நல்லது. சாதாரண புடோல் செய்கை விட புடோல் விதை உற்பத்தி செய்கை என்பது வேறுபட்ட ஒன்றாகும். நாம் நன்கு முதிர்ந்த புடோல் ஒன்றிலிருந்து எவ்வாறு சரியான முறையில் விதைகளை பெற்றுக்கொள்வது என கூற இம்முடன் விவசாய போதனாசிரியர் தயாராக உள்ளார். நாம் அவரிடம் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட காய்களில் இருந்து சரியான முறைகளில் விதைகளை அகற்றுவது என கேட்டு தெரிந்து கொள்வோம். நாம் இதற்காக நன்கு பழுத்த புடோலையே அறுவடை செய்ய வேண்டும். நாம் முதல் நாள் மாலை அறுவடை செய்தால் அடுத்த நாள் காலை வரை காய்களை வைக்க வேண்டும். நாம் காலையில் அறுவடை செய்தால் மாலை வரை அவற்றை வைக்க வேண்டும். அதன் பின்னரே நாம் விதைகளை பிரித்தெடுக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். நாம் முதலாவதாக அறுவடை செய்த புடோலை எடுத்து இவ்வாறு நேராக வெட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு வெட்டி அதனுள் காணப்படும் விதைகளை இவ்வாறு அகற்றிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அகற்றிய விதைகளை பார்த்தால் விதையை சுற்றி இது போன்று படையொன்று காணப்படும். நாம் அந்த படையை அகற்ற இது போன்று சாக்கு பையின் மேல் விதைகளை வைத்து விதைகளை நன்றாக தேய்க்க வேண்டும். நாம் இவற்றை தேய்த்து அகற்றும் போது விதைகள் சேதமடையாதவாறு மிக கவனமாக கையாள வேண்டும். அதன் பின்னர் அந்த விதைகளை தூய நீரில் கழுவி எடுக்க வேண்டும். நீரில் அதிக நேரம் விதைகளை வைத்திருக்க கூடாது. நாம் நீரில் இட்டதும் மிதக்கும் பதர் விதைகளை அகற்றி மற்ற விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சேகரித்த விதைகளை மிதமான வெயிலில் 2-3 நாட்கள் காய வைக்க வேண்டும். இந்த விதைகளை நாம் கடும் வெயிலில் வைக்கக்கூடாது. அவ்வாறு உலர்த்தப்பட்ட விதைகளை இது போன்று பொலித்தீன் பைகளில் கட்டி அறை வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்த வேண்டும். விவசாய திணைக்களத்தின் விதை அத்தாட்சிப்படுத்தும் நடவடிக்கைகளும் எமக்கு சிறந்த விதைகளை பெற்றுக் கொடுப்பதில் பாரிய பங்காற்றுகின்றது. இந்த விதை உற்பத்தியிலும் நடுகை முதல் சந்தைப்படுத்தல் மேற்கொள்ளல் வரை அவர்களின் பங்களிப்பு பாரியதொன்றாக காணப்படுகின்றது. விதை உற்பத்தி செயற்பாடு என்பது சாதாரண பயிற்சியிலிருந்து வேறுபட்டதொன்றாகும். அதில் அவர்கள் விதை அத்தாட்சிப்படுத்தலுடன் மேற்கொண்டால் அதற்கான நிபந்தனைகள் சில காணப்படுகின்றன. இலங்கையில் பல இடங்களில் இது போன்ற விதை உற்பத்தி செயற்பாடுகள் காணப்பட்டாலும் கேகாலை மாவட்டத்தில் இடம்பெறும் இந்த புடோல் விதை உற்பத்தி விசேடமானது ஒன்றாகும். ஏனென்றால் இந்த செய்கை பதிவு செய்யப்பட்டு பயிர் பரீட்சிக்கப்பட்டு வர்க்கத்துக்குரிய இயல்புகளை கொண்ட தாவரங்கள் இருந்தே விதைகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. நல்லது. நீங்கள் இதுவரை காலமும் வேறு பயிற்சிகை நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டு வந்துள்ளீர்கள். ஆனால் இந்த விதை உற்பத்தி நடவடிக்கைகள் என்பது புதியதொரு விடயமாகும். இந்த விதை உற்பத்தி அனுபவம் பற்றி எமக்கு கூற முடியுமா? உண்மையில் புடோல் விலையை எடுத்துக்கொண்டால் சந்தைகளில் குறைந்தே காணப்படுகின்றது. உண்மையில் நான் புடோலை அறுவடை செய்து சந்தைக்கு வழங்கியிருந்தால் பெரும் நட்டமே அடைந்திருப்பேன். எனினும் நான் இவ்வாறு விதைகளை உற்பத்தி செய்து விவசாய திணைக்களத்திற்கு வழங்குவதன் மூலம் எனக்கு லாபம் கிடைக்கின்றது. இதன் மூலம் எமக்கு வெளிநாடுகளில் விதைக்கு தங்கியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதனால் விவசாய திணைக்களத்தின் இந்த வேலை திட்டத்திற்கு எனது பங்களிப்பையும் வழங்குவேன். இதன் மூலம் எனக்கு மன மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. விவசாய திணைக்களத்தின் வழிகாட்டலுடன் உற்பத்தி செய்யப்படும் இந்த விதைகளை விவசாய திணைக்களமே கொள்வனவும் செய்கின்றது. இதனால் இந்த விவசாயிகளுக்கு இலகுவாக சந்தைப்படுத்தல் வசதியும் கிடைக்கின்றது. விவசாய திணைக்களத்தின் விதை மற்றும் நடுகை பொருள் பிரிவு தரமான விதை உற்பத்தி நடவடிக்கைகளில் 2 முறைகளில் தனது பங்களிப்பை வழங்குகின்றது. நாம் எமக்கு கிடைக்கும் இனப்பெருக்க விதைகளை வைத்து அதன் இயல்புகளை பரீட்சித்து பார்ப்போம். அதற்கான செய்கை நடவடிக்கைகளை அரச பண்ணைகளில் மேற்கொள்வோம். இரண்டாவதாக, நாம் எமக்கு கிடைக்கும் அடிப்படை விதைகளை எமது ஒப்பந்த விவசாயிகளினூடாக விதைத்து மீண்டும் இயல்புகளை பரீட்சித்து பார்ப்போம். அதன் பின்னரே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட விதை உற்பத்தி செய்யப்படும். நாம் புடோல் விதை உற்பத்திக்காக விவசாயிகளை தெரிவு செய்யும் போது பயிர்ச்செய்கை நிலம் தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும். புடோலை விதைத்து அவற்றின் விதைகளை
ஆய்வுக்கூடங்களில் பரீட்சித்த பின்னரே அவை விற்பனை செய்யப்படும். நாம் புடோலை விற்பனை செய்வதை விட எமக்கு இந்த விதை உற்பத்தியின் மூலம் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கேகாலை மாவட்டத்தின் இந்த புடோல் விதை உற்பத்தி வேலை திட்டமானது எமது நாட்டின் விவசாயத்திற்கு பாரியதொரு சக்தியாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த புடோல் விதை உற்பத்தி செயற்பாடுகள் எமது கேகாலை மாவட்டத்தில் மிகவும் சாதகமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்பொழுது இங்கு 8 பண்ணைகளில் இந்த புடோல் விதை உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது இந்த விதை உற்பத்திக்காக விவசாய திணைக்களத்தின் பங்களிப்பு அளப்பரியதாக காணப்படுகின்றது. இந்த விதை உற்பத்தி நடவடிக்கைகளில் நீங்களும் ஈடுபட விரும்பினால் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கேகாலை விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நல்லது, இந்த விவசாயிகளைப் போலவே உங்களையும் இந்த விதை உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பயனடைவதோடு நாட்டின் உணவுக் காப்பை உறுதி செய்வதில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இதுபோன்ற நிகழ்ச்சி ஒன்றில் சந்திப்போம். வரும் வாரம் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும். நன்றி.